கரண்ட் அப்டேட் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் எபிக் மங்கீஸ் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் ஜெர்மனி டூர் 2024. வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. சரியான திசை நோக்கி பயணிப்பதன் ஊடாகவே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தோட்டம் செய்துதான் பாடசாலைக்கு போறேன், அந்த காலம் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் அருகி போய்விட்டாலும் இது தோட்டம் செய்வது. அப்ப இந்த இளைஞர் யுவதிகளுக்கு அந்த காணியிலையும் பெற்றுக் கொடுத்து ஒரு முதலீட்டையும் பெற்றுக் கொடுத்தால் அது எங்களோட மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்கு மாத்திரமல்ல சம்பந்தப்பட்டவர்களுக்கும் வந்து அது ஒரு வருவாயை கொடுக்கும். அதே போல் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். சில போல் நாளைக்கு உலக சுத்தம் ஒன்று ஏற்படலாம். அப்போ நாங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும். 72 காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் வீடுகளெல்லாம் மரவழியெல்லாம் நட்டு ஓரளவுக்கு எங்களை தேற்றி கொண்ட நாங்கள் வருங்காலத்தில் அப்படி வராதண்டல்ல வரலாம். ஆனால் அதுக்கு முதலே நாங்கள் அதை உணர்ந்து இந்த தோட்டங்களெல்லாம் செய்ய வழிக்கிட்டால் செய்யும் தொழிலே தெய்வம். அதுமாதிரி கடல் தொழிலையும் அதுக்குரிய ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். அல்லது என்னென்ன தொழில் அவர்களுக்கு ஆற்றல் இருக்கோ அந்த தொழில். அப்போ நானுடைய காலையில் அங்கால வலிகாமம் வடக்குக்கு போயிட்டு வந்த நேரத்தில் நான் அதை பார்த்தினேன். நிரம்ப காணிகள், தோட்ட காணிகள் இருக்கின்றது. அப்போ இந்த இளைஞர் யுவதிகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு இன்னொரு நிரந்தரமான அல்லது ஒரு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்க மட்டும் இதே அவர்களோட தொழிலாக செய்து கொள்ளலாம். பண்டைக்கு வெளிநாட்டில எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கெல்லாம் எங்களோட மக்கள் போயினம், இளைஞர் யுவதிகள் போயினம். எல்லாரும் டாக்டராகவோ எல்லாரும் இன்ஜினியராகவோ எல்லாரும் வக்கீல் மாதிரியோ அல்ல எல்லாரும் கணக்காளர் மாதிரியோ இருக்க முடியாது. அப்போ அங்கே போய் கிடைக்கிற தொழில் அது கோப்பகலுவராக இருக்கலாம், இல்லை கூட்டுறதாக இருக்கலாம், துடைக்கிறதாக இருக்கலாம், கழுவுறதாக இருக்கலாம், இவ்வாறான தொழிலெல்லாம் அங்கே கூட இருக்குது. ஆனால் அங்கே ஒரு வித்தியாசம் என்னென்று சொன்னால் அந்த உழைப்புக்கேற்ற கூலின்ற வகையில் அவர்களுக்கு நிரம்ப கொடுப்பனவு கிடைக்கின்றது. இப்போ அப்படியா நிலைமை நாங்கள் இங்கே உருவாக்குவோமாக இருந்தால் இங்கேயும் நாங்கள் இந்த தோட்டங்களில் ஈடுபடலாம். தொழிற்சங்கம் ஒரு வலுவானதாக பலமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ நான் உங்கள் வேலையில் வேலை கொடுக்கின்ற பொழுது சொல்லுகின்ற ஒரு விடயம், செய்யும் தொழிலே தெய்வம். நீங்கள் உங்களுடைய மேலாளர்கள் அல்லது உங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட்டதாக கீழ்ப்படைந்ததாக இருக்க வேண்டும். என்றால் நீங்கள் அந்த வேலை வாய்ப்பை பெறுகின்ற பொழுது இது இபிடிபியினுடைய நியமனம் என்று சொல்லித்தான் வரும். அப்போ உங்களுடைய தவறான விடயங்கள் வந்து இபிடிபிக்கு பாதிப்பு ஏற்படும். அதனுடைய நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு 4-5 பேருக்கு இந்த செக்யூரிட்டி கார்டு வேலை எடுத்து கொடுத்தது பெண் பிள்ளைகள் என்று நினைக்கிறேன். ஆனால் பல கதிகள் வருகின்றது. அவர்கள் சரியாக நடக்க இல்லை என்று சொன்னால் அவர்கள் உடனே அதிலேருந்து விலத்தப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சரி, ஒரு தவறு விட்டால் தொடர்ந்து தவறு விடுறேன் அல்ல, இன்னொரு முறை ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம். மற்றபடி துர்ப்பயோகம் செய்யப்பட்டால் நிர்வாகம் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நான் வெளிப்படையாக சொல்லுகின்றது. கச்சத்தீவு தொடர்பாக இருநாட்டு அரசாங்கங்கள் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இந்தியா செயல்பட்டால் ஒப்பந்தத்தின் முன்னுள்ள நிலையின் பிரகாரம் இலங்கை மீனவர்கள் கன்னியாகுமரி வரை சென்று மீன்பிடிக்கும் நிலை உருவாகும் என யாழ் மாவட்ட கடற்றொழில் கிராமிய அமைப்புகளின் பொருளாளர் செல்லத்துறை மகேசன் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், கச்சத்தீவு சம்பந்தமாக தான் சில முடிவுகளை எடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்.
எங்களுடைய மீனவர் பிரச்சனை வந்து 30 வருஷத்துக்கு மேலே பிரியோடி போய் உள்ள பிரச்சனை. அந்த கச்சதீவு ஏற்கனவே தட்டாந்தரையாக்கப்பட்டு கச்சதீவில் எதுவுமே இல்லை. அதை பேரளவில் தான் இதுவரை காலமும் இந்திய அரசாங்கம் இந்திய மீனவர்களும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கு கைது செய்யப்பட்டாலும் அந்த மீனவர்களும் அங்கே உள்ள அரசியல்வாதின்னு சொல்லி கொள்கிற கருத்தும் அங்கே உள்ள ஊடகங்கள் சொல்கிற கருத்தும் கச்சதீவு கடலில் வைத்து கைது செய்யப்பட்டார் என்றது தான் இந்த அவையின் கருத்துகள். ஆனால் அவர்கள் கைது செய்யப்படுவது வந்து நெடுந்தீவு, காங்கசந்துறை, பருத்தித்துறை, முல்லைத்தீவு, திருவோணமலை வர பகுதியான கடலில் தான் கைது செய்யப்படுறது. ஆனால் அங்கே தான் வளங்கள் இருக்குது, அங்கே தான் நம்ம வருகினோம். ஆனால் உண்மையிலேயே அங்கே கச்சதீவில் தான் இதெல்லாம் நடக்குதுன்றது வெறும் பொய்யான ஒரு பிரச்சாரம். இது அரசியல்வாதிகளும் தற்போதைய அரசியல் நிலைமைக்காகவும் இந்த கச்சதீபத்துக்கு கையில் வச்சுக்கொண்டு அரசியல் பண்ணுங்கினுமே தவிர உண்மையிலே கச்சதீபால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா கச்சதீவில் எதுவுமே இல்லை, வெறும் தட்டாந்தர் தான் கிடக்கு. அங்கே அவர்கள் தொழிற்சிவதை கிடையாது. எல்லாம் மீறி வந்து இலங்கை கடலுக்குள்ளே தான் இவையின் அடாவடித்தனங்கள் முழுக்க நடந்து கொண்டிருக்குது. பல வருஷமான பிரச்சனை. ஆனால் ஏனோ தெரியல இதை வச்சு அரசியல் பேசி அவைக்குள்ள சில ஆதாயங்களை தேடிக்கொள்ளுகினுமே தவிர இன்றைக்கு வரையும் இஞ்சாலி ஒரு தொப்புள்கொடி உறவுண்டு அவை அந்த அன்பான வார்த்தைகள் சொல்லுவினோம். அந்த தொப்புள்கொடி உறவுகள் இஞ்சி ஒரு பல்லாயிரக்கணக்கான தமிழ் மீனவர்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் திருவோணமலையில் மன்னார் பகுதி எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை பற்றி இதுவரையில் எந்த கரிசனையாகவோ இல்லை அந்த மக்களுக்கு ஏதன் நாங்களோட தீர்வு கொடுக்கணுமன்றதோ இதுவரையில் தமிழ்நாட்டு அரசாங்கமோ டெல்லியில் உள்ள அரசாங்கமோ முடிவெடுக்க இல்லை. இன்றைக்கும் எங்களை வருத்தி எங்களை அழிச்சுத்தான் தாங்கள் வாழணுமென்ற எண்ணத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைக்கு அந்த தார்மீக பொறுப்பே இல்லை. காந்தி தேசம் ஏதோ கணக்கெல்லாம் சொல்லுவினோம், அந்த அந்த கதை இந்த கதையெல்லாம் உவமை தான் தவிர அவைக்கு உண்மையான முறையில் இந்த இலங்கை வடபகுதி மீனவர்கள் என்ற பிரச்சனையை தீர்த்து அந்த மக்களையும் வாழ வைக்கணுமென்ற எண்ணம் இல்லை. அந்த மக்களை இன்னும் அழிக்கிற நோக்கத்தில் தான் தொடர்ச்சியான செயல்பாடு அவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படியானவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான தீர்வை தருவினோம் என்று சொல்லி எங்களுடைய தமிழ் தலைமையை காத்திருக்கிறது வெறும் மடமத்தனிமையான விஷயம். என்னென்று சொன்னால் இவர்கள் எப்போதுமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். தொடர்ந்து ஒரு சின்ன பிரச்சனை அதாவது இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத இந்தியா எங்களோட தமிழர் பிரச்சனை எப்படி தீர்க்கப் போகுதுன்றது எங்களுக்கு இப்போவும் ஐயப்பாடு தான். அது நடக்குமோன்றது எங்களுக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால் பல துரோகத்தனங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கணுமே தவிர எங்களை வாழ வைக்கிறதுக்கான எந்த இதுவுமே அவன் செய்ய இல்லை. இன்றைக்கும் சொல்லினோம் வீட்டு திட்டமானுங்க செய்கிறோம் இஞ்ச செய்கிறோம் என்று. நான் வரியாமத்தில் பிறந்தான். எங்களுக்கு ஏற்கனவே விமான நிலையம் இருந்தது, புகையிரத நிலையம் இருந்தது, துறைமுகங்கள் இரண்டு இருந்தது, ஒன்று காங்கேசந்திரம், ஒன்று மயிலட்டி. அதுகளை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசில் புதுப்பித்து திருத்துக்கணுமே தவிர எங்களுக்கு புதுசாக ஆரம்பிச்சு செய்ததே இல்லை. வீட்டு திட்டம் எத்தனையோ வீட்டு திட்டங்கள் இன்றைக்கு அவை அழிச்சானே கொடுத்த குண்டு அழிச்சாயின்னு அவை அழிச்சது தான். அதனப்படி அந்த வேலையில் செய்து கொண்டிருக்கணும். அதுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். வீட்டு திட்டத்தை தந்தைகளை நன்றி. அது இப்போ ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஏனென்று சொன்னால் தேர்தல் முடிஞ்சால் அதை பெரிய பேச ஆரம்பி இருக்க மாட்டோம். கச்சதியை பெரியும் பேச மாட்டோம், கடத்தலோட பெரியும் பேச மாட்டோம், எல்லாரும் விட்டுருந்தோம். அது எங்கள்ட அரசாங்கங்களுக்கும் விளங்கும். அதால் அவை இதை பெருசுப்படுத்தலை. ஏன்டா அது அவையின் பிரச்சனை, அது அவையவே சொல்லிக்கொள்கிற பிரச்சனைக்கெல்லாம் இவை கதை சொல்லி கொண்டிருக்கலாம். ஏன்டா அங்கே அரசியல் அங்கே என்னென்னா தேர்தல் பிரச்சனை பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. இதில் உண்மை பொய் எல்லாம் கலந்துதான் சொல்லி கொண்டிருப்பினோம். அதுக்கு இவை சொல்லி கொண்டிருந்தால் அது சரியாக அமையாது. அதில் பேச மௌனமாக இருக்கிறோம். வாக்குறுதியாக நிறைவேற்றணுமா இருந்தால் ஏற்கனவே ஒப்பந்தத்தின்படி எங்களோட பிரதேசங்களில் பெரும்பகுதியான பிரதேசங்களை அவை அங்கே தாங்கள் வாங்கி வச்சிருக்கணும். அதாவது ரெண்டு அந்த கண்டல் மீடுகள் முக்கியமான மீன்பிடி பிடிக்கக்கூடிய இடங்கள் கன்னியாகுமரி பக்கத்தால் எங்களை இலங்கைக்கு சொந்தமான பிரதேசங்கள் அந்த இடம் கொடுத்ததாக எங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது, எங்களுக்கு ஒரு தகவல் இருக்குது. அப்போ அதுகளை பற்றியும் ஆராய வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்காகத்தான் கச்சதீவை கொடுத்ததாக எங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது, நாங்களும் சில விஷயங்களை அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதில் எங்களுக்கு பெருந்தொகையான பிரதேசங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இலங்கைக்கு சொந்தமான பிரதேசங்கள். அதுகளும் இருக்க வேண்டிய கட்டங்கள் வரும், அதை பற்றியும் கதைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கடந்த சிவராத்திரி தினத்தில் வெடுக்கனாறு மலையில் இடம்பெற்றுள்ள அட்டூழியங்கள் தொடர்பாக வவுனியா பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழு நேற்று விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. குறித்த விசாரணையில் தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் ஆலயத்தின் செயலாளர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடுங்கடை போலீசாரினால் நாங்கள் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த காலப்பகுதிகளில் எங்களது உறவினர்கள் மனித உரிமை வவுனியா மனித உரிமை ஆணைக்குழுவிலே கொடுத்த முறைப்பாட்டு கமைவாக இன்றைய தினம் 8 பேருக்குமான அந்த விசாரணை தொல்லியல் திணைக்களத்தோடு தொல்லியல் திணைக்களத்துக்கும் எங்களுக்கும் இணைந்து அந்த விசாரணையை மனித உரிமை ஆணைக்குழு மேற்கொள்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தொல்லியல் திணைக்களத்தினர் நாங்கள் தொல்லியல் சின்னங்களை சேதப்படுத்தியதாக சில ஆவணங்களை அவர்களிடம் கொடுத்திருந்தார்கள். அந்த ஆவணத்திலே மேல் உச்சிமலையில் நெருப்பு மூட்டியதற்கான ஒரு படத்தினை அங்கே காண்பித்திருந்தார்கள். அந்த இடத்தில் அதுதான் தங்களது சொல்லியத்தை சேதப்படுத்துவதாகவும் அதன் பிறகுதான் அது அந்த கைதிகள் இடம்பெற்றதாக சொல்லியிருந்தார்கள்.
நாங்கள் உடனடியாக அதை மறுதளித்திருந்தோம். அந்த மறுதளித்த காரணம் தொல்லியல் துறை கிணத்துறது அன்றைய நாள் குறிப்பாக 8ஆம் தேதி காலங்களிலிருந்து மாலை 4:30 வரையும் அந்த இடத்தில் அவர் நின்றதாகவும் அங்கு சொல்லியிருந்தார். அந்த காலப்பகுதிகளில் மேலே கொளுத்தினருக்கான நாங்கள் எங்களது தான் நாங்கள் தலைவீடாக கொளுத்துவதற்கான எந்த ஆதரவும் அவர்களிடம் இல்லை. அது மட்டுமல்லாமல் மேல் உச்சி மலைக்கு தாங்கள் அன்றைய நாள் ஃபுல்லாக தாங்கள் செல்லவில்லை என்றும் இங்கு சொல்லியிருந்தார்கள். அப்போ அவருடைய கருத்துக்கள் எல்லாமே முரண்பாடு இருக்கின்றபடியால் நாங்கள் அதனை உடனே மறக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் 7-8 அந்த இரவு வந்து, அதாவது 8ஆம் தேதி காலம் அந்த இதில் காற்றுண்ட ஒளிப்படமானது 7ஆம் தேதி இரவே அங்கு காவல் இருக்கின்ற நெடுஞ்சாலை போலீஸாரால் அது கொளுத்தியதுக்கான சான்றுகள் எல்லாமே நாங்கள் 8ஆம் தேதியே இந்த ஊடகங்கள் ஊடாக எல்லாமே தெரியப்படுத்தியிருக்கோம். அந்த நெடுஞ்சாலை போலீஸ் அந்த போலீஸார் காவலுக்கின்ற போலீஸார் கொளுத்திய அந்த படத்தை தான் இன்று கொண்டு வந்து மனிதவரிமான குழுவிலே தொல்லியத்திற்கெல்லாம் தரப்படுத்தி அது நாங்கள் செய்ததாக ஒரு சோதனை என்று செய்கிறார்கள். இது முற்றிலும் பொய்யானது. இது தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையாக நெடுஞ்சாலை போலீஸாருக்கும் நெடுஞ்சாலை வனவிலாவுக்கும் விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த செய்தி பின்னர் அறிவிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இலங்கையில் இலவச கல்வியினை பூரணமாக தனியார் மயப்படுத்தப்படும் வேலை திட்டத்தினை இலங்கை அரசு முன்னெடுக்க இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட செயற்பாட்டாளர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த டிசம்பர் மாதம் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த புல்லட்டின் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரகார் எமது மொத்த கடனை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது அதில் மல்டிலேட்ரல், பைலட்ரல், கமர்ஷியல் என்கின்ற இந்த 3 அடிப்படையிலே நாங்கள் கடன்களை பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 70% கடன்கள் இதுவரையில், அதாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது என்று இவர்கள் பிரகடனம் செய்ததன் பின்னர் இன்னும் இந்த 69% கடன்களை திருப்பி செலுத்துவது தொடர்பாக எந்த விதமான சிந்தனையும் எந்த விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கவில்லை. ஆகவே இந்த மல்டிலேட்ரல் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உலக வங்கியாக இருக்கலாம், ஆசிய அபிவிருத்தி வங்கியாக இருக்கலாம், அது போன்று ஏனைய இந்த பலருடன் கொடுக்கல் வாங்கல் மூலமாக பெறப்பட்டிருந்த இந்த பல்தரப்பு இந்த கடன்களை மாத்திரம்தான் இதுவரை காலமும் இவர்கள் ஓரளவாயினும் செலுத்தி கொண்டு வந்திருக்கின்றார்களே தவிர, இருதரப்பு மற்றும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வணிக அடிப்படையில் பெறப்பட்ட எந்த கடனையும் இவர்கள் கடந்த 2 வருடங்களாக செலுத்தவில்லை. ஆகவே இதன் பிரகாரம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதில் 34% இருப்பது ISB, அதாவது சர்வதேச பிணைமுறி என்கின்ற இன்டர்நேஷனல் சவரின் போன்ட். ஆகவே இன்டர்நேஷனல் சவரின் போன்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த சர்வதேச பிணைமுறியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்களது இந்த அட்டவணையின் பிரகாரம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2022-2023 அது போன்று நாங்கள் பார்த்தோம் சொன்னால் 2030 வரையான காலப்பகுதியில் நாங்கள் செலுத்த வேண்டிய அந்த கடன் தொகை தொடர்பாக தற்பொழுது இவர்களாலே வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு பாரிய ஒரு தொகையினையை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த அட்டவணையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வரைபை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது 2022-2023 நாங்கள் செலுத்தவில்லை என்கின்ற விடயம் மிகவும் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் 2022 நாங்கள் 1,000 மில்லியன் டாலர்களையும், அதாவது 1 பில்லியன் டாலர், 2023 1.25 பில்லியன் டாலர்களையும், அதாவது 1,250 மில்லியன் டாலர்களையும், 2024-2025 என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் குறிப்பாக 2024 1,500 மில்லியன்கள், அதுபோன்று 2025 2,150 மில்லியன் டாலர்கள் உள்ளிட்டு, அதாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் அனைத்து புறை சர்வதேச புனைமுறையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 1,000 மில்லியன் டாலரோ அல்லது அதற்கு மேலதிகமான தொகையோ தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த தொகையினை இவர்கள் திருப்பி செலுத்தவில்லை. மேலும் அமெரிக்காவின் ஹமில்டன் வங்கி என்று சொல்லப்படுகின்ற வங்கியின் மூலமாக தற்போதைய வேளையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு நீதிமன்றத்தில் இலங்கை புனைமுறையினை திருப்பி செலுத்தவில்லை, அதற்கான லாபத்தினை இலங்கை வழங்கவில்லை என்கின்ற விடயம் தொடர்பாக வழக்கு ஒன்று கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு புறம் இவ்வாறு பாரிய நெருக்கடி ஒன்று காணப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் மிகவும் அசம்பந்தத்துடன் இவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, மக்கள் மத்தியில் மிகவும் போலியான செய்திகளை இவர்கள் தொடர்ந்தும் விதைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு புறம் நாடு ஒரு பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எமது
நாங்கள் இதுவரை காலமும் செலுத்திக் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வட்டி வீதத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வட்டியில் பாரிய வளர்ச்சி காணப்படுகின்றது. அதாவது 2000 தொடக்கம் 2024 வரையில் நான் இந்த நாங்கள் செலுத்தி இருக்கின்ற செலுத்த வேண்டிய வட்டியினை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பாரிய ஒரு எழுச்சி காணப்படுகின்றது. ஒரு புறம் இவ்வாறான பிரச்சனை காணப்படுகின்ற இந்த வேளையிலே இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மக்கள் மீது பாரிய வரி சுமைகள் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே விலைவாசிகள் மிகவும் மோசமாக உயர்வடைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த அரசாங்கமானது இவ்வாறான போலி விடயங்களை மக்கள் மத்தியில் பரப்புவதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் வேல்யூ ஆடட் டேக்ஸ் என்று நாங்கள் கூறுகின்ற மதிப்பு கூட்டு வரி மூலமாக 2024 நாங்கள் பெற அதாவது இந்த நாடு பெற எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த தொகையாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 1.4 trillion. ஆனால் இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த அதாவது வட்டி கொடுப்பனவுகளுக்கு மாத்திரம் நாங்கள் 2.6 trillion நாங்கள் செலவழிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதாவது ஒரு புறம் நாங்கள் 1.4 trillion தான் நாங்கள் வட்வரி மூலமாக நாங்கள் பெற எத்தனைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதனையும் விட அதிகமாக 2.6 trillion நாங்கள் வட்டியாக ரூபாய்களை நாங்கள் வட்டியாக செலுத்த வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே இவ்வாறான ஒரு மிகவும் சிக்கல் வாய்ந்த தருணத்தில் எந்த விதமான மக்கள் ஆணையம் இல்லாத ஜனாதிபதி மற்றும் இந்த அரசாங்கம் அதாவது இந்த அரசாங்கமானது 3/2 பெரும்பான்மையினை இந்த அரசாங்கம் பெற்று வந்திருந்தாலும் அந்த மக்களது ஆணையினை எட்டி உதைந்து இந்த அரசாங்கமானது மிகவும் மோசமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் எந்த விதமான மக்கள் ஆணையம் இல்லாத இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் தான்றோன்றித்தனமாக இவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் மிகவும் தெளிவாக மிகவும் நாங்கள் உறுதியோடு நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக ஐக்கிய அமெரிக்கா உள்ளிட்ட பிரிட்டன் ஒரு முதலாளித்துவத்தில் அபிவிருத்தியை கண்டு பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை கண்டு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூட தற்பொழுது இந்த கல்வி கடன்கள் மூலமாக பல்வேறு தரப்பட்ட சிக்கல்களை எதிர்நோக்கிய வண்ணம் இருக்கின்றன. இதன் பிரகாரம் பல்வேறு தரப்பட்ட நாடுகள் தமது கொள்கையினை மீளாய்வு செய்து இலவசமாக கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் உறுதியாக இருக்கின்றார்கள். பல்வேறு தரப்பட்ட மேற்கத்திய நாடுகள் தற்பொழுது முற்றுமுழுதான இலவச கல்வியினை நோக்கி செல்கின்றார்கள். இந்த வேளையிலே இந்த அரசாங்கமானது முற்றிலும் இந்த கல்வியிலிருந்து விலகிக் கொள்வதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, கல்வி என்று சொல்லப்படுகின்றது ஒரு வியாபார பண்டமாக மாற்றப்படுவதற்கான ஒட்டுமொத்த அரச அனுசரணையும் இவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 80களில் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களையும் விட மிகவும் மோசமான ஒரு விடயமாகத்தான் இது காணப்படுகின்றது. குறிப்பாக கடந்த கால பகுதிகளில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல்கலைக்கழக கல்விக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இந்த தனியார்மயமாக்கல் என்று சொல்லப்படுகின்ற விடயம் தற்பொழுது ஆரம்ப 2ஆம் நிலை கல்விக்கு கூட தற்பொழுது வந்து இது தாக்கத்தினை செலுத்தக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. குறிப்பாக எமது மாகாணம் எமது மாவட்டத்தினை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் பின்தங்கிய கல்வி வலயங்கள் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக நாங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே இந்த மக்களின் இந்த பொருளாதார சுமையின் மத்தியில் இவ்வாறான தனியார்மயமாக்கலினை இவ்வாறான பலவந்த தனியார்மயமாக்கலினை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாத்திரமல்ல, இதற்கு எதிராக நாங்கள் களமிறங்க வேண்டிய ஒரு தேவையிலும் ஒரு கட்டாயத்திலும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேசிய பாடசாலைகள் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் கூட நீக்கப்பட்டு அனைத்து பாடசாலைகளும் மாகாண பாடசாலைகளாக ஆக்கப்படும் என்றும் இந்த கல்வி அமைச்சானது வெறுமனே கொள்கையினை வகுக்கும் ஒரு அமைப்பாகத்தான் காணப்படும் என்றும் அது மாத்திரமல்ல இந்த கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் நிதி ஒதுக்கீடுகள் கூட பல மடங்குகளில் மட்டுப்படுத்தப்பட்ட விடயமாகவும் தான் இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் உலகின் பல்வேறு தரப்பட்ட நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவை தோல்வியினை கண்டதனையும் இவர்கள் கருத்தில் கொள்ளாமல் குறிப்பாக ஹைட்டி போன்ற நாடுகளில் தற்பொழுது 80% தனியார் பாடசாலைகள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ஹைட்டியில் இந்த பிரச்சனை முடிந்த பாடில்லை. மாத்திரமல்ல, இன்று பாடசாலைக்கு மாணவர்கள் செல்லும் எண்ணிக்கை பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது.
நாங்கள் உண்மையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த 30களில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இலவச கல்வியின் விளைவாக இலங்கையில் கல்வியானது கட்டாயமானதுமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எதுவாறாயினும் இவ்வாறான சீர்திருத்தங்கள் மூலமாக இந்த கட்டாய கல்விக்கு கூட ஒரு பாரிய ஒரு 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 பங்கம் விளைவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பாரிய அளவில் காணப்படுகின்றது. ஆகவே இதனை அடுத்து நாங்கள் இந்த விடயத்தினை நாங்கள் மக்கள் மயப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த விடயத்திற்கு எதிராக இலங்கையின் இலவச கல்வியினை பாதுகாத்துக் கொள்வதற்கு சார்பாக, அது மாத்திரமல்ல அனைவரதும் கல்வி உரிமையினை, குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் யாரேனும் கல்வியினை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான உரிமை இருக்கின்றது. அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்திக்கு நேற்று வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தன்னுடைய உறவுகளை தொலைத்து அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் தேச விடுதலைக்காக ஒன்றாண்டு தேசத்துக்காக தேச விடுதலைக்காக உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய உயிரை அணைத்து கொண்ட தேசத்தாய் அன்னை பூபதி அம்மா அவர்களுடைய 36ஆம் ஆண்டின் 29ஆம் நாள் நினைவணக்க நாள் என்றாகும். அவருடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி அவருடைய நினைவுகளை சுமந்து தாய் தேசமங்கம் நகர்ந்து வருகின்றது. ஜாழ்ப்பாணத்திலே தியாக தீபம் திலீபனண்ணா அவர்களுடைய நினைவிடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊர்தி பயணம் மட்டக்களப்பு நோக்கி நகர்ந்து அவருடைய தியாகத்தாயினுடைய கல்லறை இருக்கின்ற அந்த மாமங்க பிள்ளையார் முண்டலை நோக்கி அந்த இறுதி நாளிலே சென்றடைய இருக்கின்றது. அந்த நாவலடி நோக்கி நகர இருக்கின்றது. அந்த வகையிலே 1988ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 19ஆம் நாள் தன்னுடைய உண்ணாவிரத பயணத்தை ஆரம்பித்த தியாகத்தாய் அவர்கள் 32 நாட்கள் உணவின்றி தமிழர்களுடைய தேச விடுதலைக்காக குறிப்பாக இலங்கை மீது அமைதிப்படை என்ற போர்வையிலே வந்திறங்கிய இந்திய இராணுவம் வடகிழக்கிலே தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட மிக மோசமான மூர்க்கமான செயற்பாடுகள் எதிராக அந்த உண்ணாவிரத களத்திலே குதித்திருந்தார். அதற்கு முந்தைய வருடத்திலே தான் தியாக தீபம் திலீபனண்ணா அவர்கள் நல்லூரிலே தன்னுடைய தியாக பயணத்தை ஆரம்பித்து 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை அணைத்து கொண்டார். அதற்கு முன்னோடியாக ஒரு தியாகத்தாய் அவர்கள் 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு அந்நியர் முன்னணியினுடைய தீவிர செயற்பாட்டாளராக இருந்து அம்பாறை மட்டக்களப்பினுடைய செயற்பாட்டாளராக செயற்பட்டு வந்த தியாகத்தாய் அவர்கள் இந்திய இராணுவம் விடுதலை புலிகளுடன் உடனடியாக பேச வேண்டும், விடுதலை புலிகளுடன் ஏற்படுத்தப்பட்ட அந்த போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்ற அந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்து அந்நியர் முன்னணியாக தொடங்கப்பட்ட அந்த உண்ணாவிரதம் தியாகத்தாயினுடைய உறுதிமிக்க அந்த மன திடத்தினால் 32 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அணு அணுவாக தன்னை அணைத்துக் கொண்ட. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.